ஒரு பக்காவான இட்லி அப்படின்னா அது நல்ல ஒயிட் கலரில் நல்ல சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி லைட்டாக இருக்கணுங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த இட்லின்றது வந்து எல்லார் வீட்லேயும் பண்ணாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதாவது வந்து கலர் சரியில்லை, ரொம்ப கல் மாதிரி வருது, கொஞ்ச நேரத்தில் அது வந்து நல்ல உதிரி ஆகுது, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இட்லியில் என்னென்னலாம் தப்பு நடக்கலாம், பர்ஃபெக்டாக பண்ணாமல் ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா என்னெல்லாம் தப்பு இருக்கலான்னு ஒரு 10 தவறுகள் 10 மிஸ்டேக்ஸ்ன்னு நான் நோட் பண்ணேன் இன்றைக்கி. அதனால் அந்த 10 மிஸ்டேக்ஸை உங்களுக்கு சொல்லி ஒரு பர்ஃபெக்டாக அந்த 10 மிஸ்டேக்ஸ் எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக ஒரு மல்லிகைப்பூ மாதிரி ஒரு இட்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் ப்ராசஸ், அதாவது ஊற வச்சு அரைச்சி அந்த லாஸ்ட் வேக வைக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் செஃப் சுந்தா, வெல்கம் டு ரெசிபி செக் அவுட். எல்லோரும் சாஃப்டாக இட்லி வரணும் அப்படின்னா அந்த சோடா மாவு சேர்க்க நினச்சிட்டு இருக்காங்க, அது ரொம்ப தப்பு. ஏன்னா சோடா மாவு சேர்க்காம தான் இட்லி சுடணும், ஏன்னா இட்லிக்கு சோடா தேவையில்லை, அது உடம்புக்கும் நல்லதில்லை. அதனால் பர்ஃபெக்டாக ஒரு இட்லி எப்படி நம்ம அரைக்கிறோம் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அந்த பொருள் குவாலிட்டியாக இருக்கான்னு தான். அதாவது அந்த உளுந்தும் அந்த அரிசியும் நல்ல குவாலிட்டி உளுந்து குவாலிட்டி அரிசி இருந்தாலே இட்லி மேக்ஸிமம் சரியாயிடும். அதை முதல்ல பார்த்து வாங்கணும், நல்ல குவாலிட்டியான உளுந்தா நல்ல அரிசி நல்லாயிருக்கா பார்த்து அதை வாங்கணும். அதை அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இந்த இட்லி மாவு அதாவது இந்த உளுந்தும் அந்த அரிசியும் 2-3 மணி நேரம் ரொம்பவும் ஊறக்கூடாது, கம்மியாகவும் ஊறக்கூடாது, 2-3 மணி நேரம் ஊறி நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு அதை அரைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ரேஷியோங்க, அதாவது உளுந்து 1 பங்கு இருந்ததுன்னா அரிசி 4 பங்கு, அதாவது 1:4 இந்த ரேஷியோ தான் உங்களுக்கு இந்த இட்லிக்கு சரியாக வரும். 3-4 வரைக்கும் போகலாம், 3.5 கூட போகலாம், பட் 3க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 4க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. இது இந்த ரேஷியோ இது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த உளுந்து அரிசி ஊற வச்சுட்டு அரைக்கிறதுலேருந்து எப்படி நம்ம ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுறது நம்ம பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச உளுந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு டேபிள் டாப் வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணி இன்றைக்கி அரைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உளுந்தை ஃபஸ்ட்டு அரைக்கிறேன். எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, அரிசியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுலேயே உளுந்து அரைப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் எப்பொழுதுமே உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி அரைக்கணும். ஸோ உளுந்தை இந்த கிரைண்டரில் போட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு போடுறேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல, அந்த ஊறின தண்ணி தான் இருக்குது. இதை எப்போ அரைக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இது எப்படி அரையும் தண்ணி இல்லாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஊற வச்ச தண்ணியிலேயே இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த உளுந்து அரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணியை ஒன்றா ஊற்றி அரைக்கவே கூடாது. இன்ஃபேக்ட் சில இடத்துல சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உளுந்தும் அரிசியும் ஒன்றா போட்டு அரைக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. பட் உளுந்து அரைக்கிறதுலையே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து தண்ணி எப்போ உளுந்து கேட்குதோ அப்போ கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது இன்னொரு 5 நிமிஷம் அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது அரைஞ்சி கொஞ்சம் ஃப்ளஃபியாக இந்த ஒயிட் கலரில் வருது, அதாவது ஒரு க்ரீம் மாதிரி வருது இல்லையா. இப்போது ஃபர்தராக இன்னொரு வாட்டி இன்னொரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இதே மாதிரி ஒரு 5 வாட்டி இந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இதை அரைங்க. இப்போது ஒரு 25 நிமிஷம் இப்போ அரைஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வாட்டி தண்ணி ஊற்றிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், டோட்டலாக ஒரு 250 ml தண்ணி தான் ஊற்றிருப்பேன் இந்த ஒரு 25 நிமிஷத்தில். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீம் மாதிரி எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக நுறவை அழகாக அந்த உளுந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு வர்றது உங்களோட இட்லிக்கு சாஃப்டாக ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். இதை இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா வழித்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பர்ஃபெக்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து இட்லிக்காக, அதே கிரைண்டரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, அதில் அந்த அரிசி அளவு மூங்கி இருக்கிற தண்ணி இருந்தது இல்லையா, அதை அப்படியே போட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் அதை ஒரு 20-25 நிமிஷம் அரைக்கிறேன். இப்போ அந்த அரிசி அரைக்கிறப்ப நீங்கள் தண்ணி ஒன்றா ஊற்றிடலாம், ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இந்த அரிசி அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸாக மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவைக்கு கொஞ்சம் சின்னதாக, அதாவது கொஞ்சம் குறுன குறுனியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்பூனில் பார்த்த, இப்போ கையில் பாருங்கள், இப்போ இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இந்த அரிசி அரைக்கணும். இதுக்கு மேலே அரைச்சிடக்கூடாது, ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா வலுவலுன்னு வந்துடும் இட்லி. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த அரிசி ஒரு 25 நிமிஷம் அரைஞ்சிருக்கு, இது இப்போ நமக்கு ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடறோம் தனியாக, இந்த பேட்டரி எடுத்து வச்சுட்டு. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தையும் இந்த இட்லியும் பேட்டரியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி
இப்போது சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஏன்னா அந்த அரிசி வந்து உங்களுக்கு அடியில் போய் தங்கிடும் அரிசி மாவு வெயிட்னால். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும். அதாவது ஓவர் நைட்டு கூட வச்சிடலாம், ஈவினிங் அரைச்சி மார்னிங் குக் பண்ணலாம், அதான் பெஸ்ட்டு. இல்லை மார்னிங் பண்ணிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 8 hours இதை நீங்கள் ரெஸ்டிங் பண்ணணும், அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். நல்ல சுத்தமாக கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே பண்ணுங்கள். ஏன்னா இந்த நேச்சுரல் ஈஸ்ட், நம்ம ஏரில் இருக்கிற ஈஸ்டில் தான் இது வந்து உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இதில் தான் இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வரணும் நமக்கு. நிறைய பேர் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கீங்க, அதாவது இந்த US, இந்த யூரோப்பில், அதாவது கோல்டு கண்ட்ரி, குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் டைம் ரொம்ப ஆகும். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து டெம்பரேச்சர், ரெண்டாவது வந்து நேச்சுரலாக ஏரில் இருக்கிற அந்த ஃபெர்மெண்டேஷன் ஈஸ்ட் ஓட சேச்சுரேஷன் ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட அவன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஒரு வார்ம் பிளேஸில் அதை வச்சிங்கன்னா மேபி 8 hoursன்றது ஒரு 16 hours கழித்து உங்களுக்கு அது புளிச்சு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த புளிச்சு நீங்க அந்த மார்னிங் அந்த அந்த 8 hoursோ 16 hoursோ கழித்து அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணிங்கன்னா அது அந்த மாவு வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு 30-40% அதிகமாகி பொங்கி இருக்கும். அதை தான் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது பொங்கி வரப்போ திரும்ப அரிசி கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அதிலிருந்தால் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம ஒரு இட்லி கொப்பரையில் இட்லி ஊற்றுறோம். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி அதை நல்லா தண்ணி கொதித்து ரெடியாக வர அளவுக்கு நம்ம வச்சுக்குவேன். ஒரு இட்லி தட்டை அடிச்சுட்டு எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி யூஸ் பண்ணுங்கள். இட்லி துணி இருந்தால் ரொம்ப நல்லது, இட்லி நல்ல ஃபினிஷில் வரும். இன்றைக்கி இட்லி துணி இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக ஆயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற இட்லி மாவை ஜஸ்ட் ஒரு ஒரு கரண்டி அழகாக இந்த மாதிரி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போது இந்த இட்லி தட்டை எடுத்து இட்லி கொப்பரையில் வச்சு ஸ்டீமிங் பண்ணுங்கள். ஸோ இட்லி வந்து குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3-4 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. நீங்கள் இன்ஃபேக்ட் நிறைய குக் பண்ணிங்கன்னா இட்லி கல்லாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாவு கரெக்டாக அரைச்சிருந்தீங்கன்னா 3-4 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இட்லி வந்துடும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இட்லி எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படி தண்ணியில் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த கையில் தொட்டு அந்த இட்லி மாவு வந்து ஒட்டாமல் வரணும், அது வந்து பர்ஃபெக்டாக இட்லி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த இட்லியை நம்ம ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம், ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் தடி இருக்கிறதுனால இந்த மாதிரி அழகாக வந்துடும் இட்லி. பார்த்தீங்க எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க, எடுக்கிறப்ப எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். ஸோ இப்போ இந்த இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு நமக்கு. மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சாஃப்டாக, சோடா மாவெல்லாம் இல்லாமல் நம்ம பொருள் கரெக்டாக செலக்ட் பண்ணி அதை கரெக்டாக ஊற வச்சு அதை கரெக்டாக அரைச்சி அதை எப்படி இட்லி சுடுறது அப்படின்னு பார்த்தோம். மோஸ்ட்லி நான் வந்து எல்லோரும் பண்ணுற ஒரு 10 mistakes வரைக்கும் நான் அதில் கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இட்லி வந்து எல்லோரும் அடிக்கடி வீட்டில் பண்ணுறது, பட் எல்லோரும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன் பண்ணி பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க, இந்த பண்ணுற மாதிரி பண்ணலை வேறு மாதிரி வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோக்கு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இந்த இட்லி பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கு. இத்தனைக்கும் இட்லி துணி இன்றைக்கி யூஸ் பண்ணல, இட்லி துணி இன்றைக்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதை அழகாக பின்னாடி திருப்பி தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா அந்த இட்லி வந்து ஷேப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக வரும், அந்த பிசுறு கூட எதுவுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாஃப்ட் மல்லிகைப்பூ இட்லி ரேஷியோட எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங்.